வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பேக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ MT15 V2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த அப்டேட் எல்லாம் இருக்கா இல்லைன்றதை பார்த்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் உடனே வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்ஐ MT15 V2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்க்குறது முன்னாடி வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸில் வந்து ஒரு சரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேறு லெவல் அப்டேட்னே சொல்லலாம். ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 13,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு ஒர்த்தாக வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க் செட்டப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து USD4 கொடுத்தது தான். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து அலுமினியம் சுங்காமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூட. ஸோ இது வந்து ஒரு பெரிய குறையாகவே தெரிஞ்சது. R15 இருக்குது, MT-யில் வந்து இல்லையன்ட்டு. ஸோ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் சுங்காமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன அப்டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து மாறும்னு பார்த்தோம் V4-ல இருக்க மாதிரி. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் MT-யில் என்ன இருக்குமோ அதே தான் வந்து இருக்குது. ஸோ அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து வருது. ஸோ ஒய் கனெக்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து V4-ல இருக்க மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா கால் அலாட், மெசேஜ் அலாட், இமெயில் அலாட், அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்க்கிங் டீட்டெயில்ஸ், இது மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, என்னடா எல்லா ஃபீச்சரையும் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு ஃபீச்சர் வந்து மறந்துட்டியான்ட்டு. அது வந்து எமகாவும் மறந்துட்டாங்களா என்னென்னு வந்து நமக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்த அந்த டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்கில் வந்து தரல. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட கம்மி சிசியில் இருக்க பைக்கில் கூட இருக்குது. ஸோ இந்த பைக்கில் இருக்குது, அந்த பைக்கில் இருக்குது, அந்த பைக்கில் இருக்குன்ற மாதிரி எல்லா பைக்லேயும் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் வந்து இல்லை. இனிமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் சொல்லணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிட்டத்தட்ட 2 lakh கிட்ட வந்து போகுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது ஒரு பெரிய மைனஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் இருக்க எல்லா பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பைக்கில் இருக்குது, அந்த பைக்கில் இருக்குது, இந்த பைக்கில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கான்ற மாதிரி வந்து எல்லா பைக்லேயும் இருக்குது, உங்கள் பைக்கில் இருக்கான்ற மாதிரி வந்து கேள்விக்குறியாயிடுச்சு. பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர்த்த வீட்லேயும் இருக்குது, மேல் வீட்லேயும் இருக்குது, கீழ் வீட்லேயும் இருக்குது, உங்க வீட்டில் இருக்கணும்ல. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒரு மைனஸ் தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க புதுசாக வந்து. ஸோ ப்ளூ கலர்லேயே பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பழைய வேரியண்ட்டில் இருந்த அந்த ஒயிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்ன்ற அந்த 2 கலர் வேரியண்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டாக வந்துருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின்னு பார்க்கும்போது சின்ன ஒரு டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ V4-ல பண்ண மாதிரியே தான் வந்து இதிலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் டிஃப்ரென்ஸ் வந்து எந்த அளவு இருக்குன்னு தெரில. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 0.1 வந்து பவர்லேயும், டார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ V4-ல வந்து எப்படி V3-லேருந்து ஒரு டவுன் கிரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து MT-லே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்ரோடு வரும்போது தான் தெரியும் எந்த அளவு வந்து பவர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பவர் அண்ட் டார்க்னால இருக்குதுன்ட்டு. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பவர்னு பார்த்தா நமக்கு வந்து 18.4 PS, அப்புறம் டார்க்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 14.1 Nm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டவுன் கிரேட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆன்ரோடு வரும்போது தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குதுன்ட்டு. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. விவிஏ எல்லாமே வந்து இனிமேல் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக்ஸில் மட்டும் சின்ன சின்ன அப்டேட் வந்து இருக்குது. மற்றபடி வந்து லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பார்த்தோம். ஸோ அதுவும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, இன்னுமே அப்படி தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது X1 ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,60,000 கிட்டே வந்து வருது. பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து MT15 ஃபஸ்ட் வெர்ஷன் போடுற அந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், இதில் வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தான பொருள் வந்து இல்லைன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதிலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் ஒரு 13,000 ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்க் செட்டப், அப்புறம் அலுமினியம் சுங்காம்,
ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டுவல் சேனல் இயர்பேஸ் வந்து கொடுத்துருக்கலாம், அது வந்து இன்னுமே வந்து மிஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.9 lakhs கிட்ட வந்து போகுது இந்த பைக் வந்து. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் இயர்பேஸ் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸாகவே வந்து இருக்குது. ஸோ கூட கொஞ்சம் போட்டோன்னா நம்ம வந்து V4 வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த பைக்கு ஏன் வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் கம்ஃபர்டபுளுக்காக தான் வரும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதாகவே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு. கூட கொஞ்சம் போட்டு V4 போயிடலாமேன்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து எம்டிக்கு வர ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் கம்ஃபர்ட்டுக்காக தான். ஸோ எமகா வந்து அதை பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி எதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.